இன்னைக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்க்கு நடுவுல ஃபைட் நடக்க போகுது. ஒன்னு க்ரொக்கடைல், இன்னொன்னு எலிஃபென்ட். எலிஃபென்ட் க்ரொக்கடைலும் நேருக்கு நேரா சண்டை போடுறது ரொம்பவே ரேரான கண்டிஷனா இருக்கு. ஆனா அந்த மாதிரி சண்டையும் நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த எலிஃபென்ட ஒரு 13 ஃபீட் க்ரொக்கடைல அட்டாக் பண்ணிருச்சு. க்ரொக்கடைல அதோட ஸ்ட்ராங்கான ஜாஸ் வச்சு எலிஃபென்டோட ட்ரங்கை கடிச்சிருச்சு. எலிஃபென்ட் உடனே அதோட ட்ரங்கை தண்ணிக்கு வெளியே எடுத்து அங்கேயும் இங்கேயும் ஆட்டி க்ரொக்கடைல கீழே போட்டுருச்சு. இந்த மேட்ச் ட்ரா மேட்ச். அடுத்த மேட்ச் ஜாம்பியால தண்ணி குடிக்க வந்த ஒரு குட்டி எலிஃபென்ட ஒரு க்ரொக்கடைல அட்டாக் பண்ணிருச்சு. அந்த டைமுக்கு அதோட மதர் பாத்துருச்சு. கோபத்துல அந்த க்ரொக்கடைல தண்ணிக்கு வெளியே எடுத்து அங்கேயும் இங்கேயும் ஆட்டி அதை கொன்ன பிறகுதான் அங்கிருந்து போச்சு. க்ரொக்கடைல் எப்பயுமே எலிஃபென்ட் கூட மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. அது கூட மிஸ் பண்ணா அதோட லைஃப்க்கு தான் டேஞ்சருங்கிறது அதுக்கு தெரியும். தண்ணி கடியில இருந்து ட்ரங்க பார்த்த உடனே ஈஸியான சாப்பாடுன்னு நினைச்சு கடிச்சிருவோம். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு எலிஃபென்ட் அட்டாச் ஆயிருக்கும்னு அதுக்கு தெரியாது. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன கிடைக்கும்? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த க்ரொக்கடைலோட டைம் முடிஞ்சு போச்சு.